பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக நடைபெற்ற சாலை மறியலில் 500க்கும் மேற்பட்டோர் கைது. விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதிக்கும் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை மசோதாவை திரும்ப பெற வேண்டும். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் சாலை மறியல் போராட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பெரம்பலூர் மாவட்டத்திலும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக சாலை மறியலும், புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது. இதேபோன்று மாவட்டத்தில் பாடலூர், குன்னம், வேப்பந்தட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள், தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மாவட்டம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.